அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில வந்து தளபதி அப்படின்ற படத்துல வரக்கூடிய காட்டுக்குயிலே மனசு குயிலே அந்த பாட்டுக்குரிய சுரத்தை நான் கொடுக்குறேன். கவிஞர் வாலி அவர்கள் அற்புதமா இந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. இளையராஜா ஐயா அவர்கள் தான் இசையமைச்சிருக்கிறாங்க. எஸ்பிபி ஐயாவும் ஜேசுதாஸ் ஐயாவும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. ஒரு கொண்டாட்ட மனநிலையை தரக்கூடிய ஒரு பாட்டு இது. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் அவங்களுடைய மடத்துல இருக்கிறாங்க. அப்பொழுது பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் வந்து ஒவ்வொருத்தராக வந்து பரமஹம்சர்கிட்ட அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குரிய தீர்வு என்னான்னு பரமஹம்சர்கிட்ட கேட்டு அதற்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தராக போய்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி வந்தவங்களில் கடைசியாக ஒருத்தவங்க ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரைகிட்ட அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி என்ன தீர்வு அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. உடனே பரமஹம்சர் அந்த அம்மா அழைத்து உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்டிருக்கிறாரு. அவங்க வரும்பொழுது அவங்களுடைய பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பையன் வந்து அதிகமாக இனிப்பு சாப்பிட்றான், நானும் எவ்வளவோ கண்டித்து பார்த்துட்டேன் ஆனால் அவன் மாற மாட்டேங்கிறான், அதுக்கு நான் என்ன செய்யட்டும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உடனே பரமஹம்சர் சொன்னாரா, நீங்கள் போயிட்டு ஒரு வாரம் கழித்து வாங்க, அப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன செய்யணுன்றதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த அம்மா வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு அங்கே வராங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மொத்தம் சுவைகள் வந்து 6 சுவைகள் இருக்குது, அந்த 6 சுவைகளையும் நம்ம சாப்பிடும் பொழுது தான் நம்ம உடம்புக்கு வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான அனைத்து விட்டமின்ஸ்களும் கிடைக்குது, அதனால எல்லா சுவைகளையும் நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அப்போதைக்கு அவங்க போனோன்னே விவேகானந்தர் கேட்டாராம், இதை நீங்கள் அன்னைக்கு வந்துருப்பே சொல்லியிருக்கலாமே, ஏன் நீங்கள் ஒரு வாரம் கழித்து வர சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் விவேகானந்தர். அதுக்கு அவருடைய குரு பரமஹம்சர் சொன்னாரா, நானும் வந்து அந்த பையன் வர வரைக்கும் அதிகமாக இனிப்பை சாப்பிட்டு கொண்டிருந்தேன், அப்போ நான் இனிப்பு சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் இன்னொரு பையனை வந்து இனிப்பு சாப்பிடாத அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அதை மனசில் வச்சு தான் நான் முதல்ல அந்த இனிப்பு சாப்பிட்றத இந்த ஒரு வாரத்தில் நான் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு வந்து அந்த அறிவுரையை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி விபீலியத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் செய்த பெண்ணுக்கு நிறைய பேர் வந்து கல்லால் அடிக்க அவரை விரட்டிட்டு வராங்க. அப்போ அந்த பெண் வந்து இயேசுநாதர்கிட்ட வந்து காலில் விழுந்து அழுகுறா. அப்போ வந்து அந்த இயேசுநாதர் வந்து அந்த கல்லால் அடிக்க வந்தவர்களை பார்த்து உங்களுள் பாவம் செய்யாதவன் முதலில் கல் எறியட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் கல் எறிய வந்தவங்கெல்லாம் கல்லை கீழே போட்டு திரும்பி போகிறாங்க. அந்த பெண்ணுக்கு இயேசுநாதர் வந்து மனம் திரும்பி வாழுமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. பிறர் செய்யக்கூடிய தவறுகளை நாம் திருத்தும் பொழுது நாம் முதல்ல அந்த தவறு செய்யாத மனிதர்களாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிந்தனையாக இருக்குது. இந்த சிந்தனையிலேருந்து நாம் இந்த பாட்டுக்கு கற்றுக்கொள்ள போகலாம். இந்த பாடலுடைய ஒரிஜினல் சுதி வந்து 3 கட்ட சுதி. அந்த 3 கட்ட சுதியில் பாட்டை வாசிக்கிறப்ப
பாடலை கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அதை ஸ்வரமாவோ அல்லது வெஸ்டர்ன் நோட்ஸ்லேயோ ஸ்டாப் லைன் நோட்ஸ்லேயோ அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பல முறை முதல்ல நாம் கேட்டு அதை பழகணும். அதை கேட்குறப்ப நமக்குள்ளேயே வந்து அந்த நோட்டெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய திறன் வந்து இயல்பாக அமைஞ்சிடும். இதை நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த நோட்ஸை வந்து எல்லா கருவிகள்லையும் வாசிக்கிறவங்க பயன்படுத்திக்கிறதுக்காக தான் நான் வந்து அதை ஒரு கட்ட சுதியில் இந்த நோட்ஸை கன்வெர்ட் பண்ணி தரேன். அதை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. புரியாதவங்க நல்லா ஒரு பேப்பரில் நோட்ஸை எழுதி பழகுங்க. கீபோர்டில் ஒரிஜினலாக வாசிக்கிறவங்க அந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த பாட்டுடைய அடிப்படை ரூட் வந்து சா ரி டூ காவன் மாவன் பா தாவன் நீவன் சா அப்படி வருது. சரணத்தில் பார்த்தீங்கன்னா கா ஒன்றுக்கு பதிலாக கா டூ வரும், மேஜர் ரூட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஃபினிஷிங்கில் மைனர் ரூட்டுக்கே வந்துடும். இப்போ பாட்டோட பல்லவி காட்டு குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான் அந்த லைன் குறிய சொல்றோம். சாசா சரி கமகரி சாசா சரி கமகரி சாசா பா, இந்த பா வந்து கீழ் நோட்டு, அதே மாதிரி கா வந்து கருப்பு கட்ட வருது பாத்துக்கோங்க. தவிலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் அதில் எனக்குரிய சொல்றா. சாச சரி கமகரி சாச சரி கமகரி சாசசா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கீழே டவுன் பா வரைக்கும் போச்சு, இதில் வந்து சாவிலே முடிஞ்சிருது. அப்போ அந்த ரெண்டு ஸ்டெப்பும் சேர்த்து வர்றப்ப அடுத்த லைன் எல்லோரும் மொத்தத்திலே சகாப்பா பாப்பா ககாசா சந்தோஷம் தெப்பத்திலே. நிரிமா மாமாரி ரீனி அப்படி வருது. அப்ப இந்த ஸ்டெப் சேர்த்து வரப்ப தாளாட்டும் நேரத்திலே இது ஏற்கனவே வந்ததா சகாப்பா பாப்பா ககாசா. அடுத்த லைன் உல்லாசம் நெஞ்சத்திலே நிரிமா மாமாரி ரீநீசா அப்படி வருது. ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்து ஒரு பீட்டாக முடிகிற நீ வருது, இந்த இடத்துல நீசா ஆர ஆர ரெண்டு நோட்டாக வந்துடுது. அப்போ அந்த ஸ்டெப் டோட்டலாக சேர்த்து வர்றப்ப பல்லவியை சேர்த்து வாசி காட்டுறேன். இந்த சுதியில் சரணம் போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு அந்த குறிய சொல்றோம். பாப்பா மாப்பா மாகரிக
ரீ ச ச ரீ ச நீ 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 அதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்த பல்லவியில் வந்து கா ஒன்று வந்துச்சு, இந்த இடத்துல வந்து கா டூ வருது. அதுமாதிரி லாஸ்டில் வந்த நீ வந்து நீ ஒன்று. அப்போ சேர்த்து வாசிக்கிறப்ப புதுசா இப்ப பிறந்த முன்னு எண்ணி கொள்ளடா, சரி க க க ரி க ம ம ம க ரி ச ச ச அப்படி வருது. இதுலயும் ஒயிட் கீஸ் தான் வருது கா, அது கவனம் வாசிங்க. இப்ப அந்த முந்தின சொப்போட சேர்த்து வாசி காட்டுறேன். பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் பச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. அதுக்கு ஏற்கனவே வந்த இதே சொரத்தை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம், அது ரிப்பிட்டேஷன் டியூன். அதுக்கு அடுத்த லைன், ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, அந்த லைனுக்குரிய சொரம் கரி கரிசா கரி கரிசா. இதுலயும் கா டூ தான் வருது. குப்பை கூலம் பத்த வச்சு காயலாம், கரி கரிச ச சரி கமா அப்படி வருது. அந்த ஸ்டெப் சேர்த்து வரப்ப அதுக்கு அடுத்த லைனு, தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை பொங்கப்பாடு வெள்ளம் போல பாயலாம். அதுக்கு இதே சொரம் தான், அப்படியே ரிப்பிட்டேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பு. அடுத்த லைனு, அச்சு வெள்ளம் பச்சரிசி தா பா 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 அல்ல தா ஒன்று, வெட்டி வச்ச செங்கரும்பு பா மா 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 கா 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 அத்தனையும் தித்திக்கிற நாள் தாய் அப்படி வருது. அந்த இடத்துல ரீ 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 பா, அந்த இடத்துல சேர்த்து வாசிக்கிறப்ப இப்போ சரத்தை நான் சேர்த்து வாசி காட்டுறேன். சிறுவயதில் இருக்கிறப்ப இந்த பாட்டு வந்து திரையில் வந்தது. அப்போ எல்லாருடைய வாயிலையும் இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டு இருப்போம். அதனால தான் இந்த பாட்டுக்குரிய சுரத்தை கொடுத்தேன். இது பொதுவாக வந்து பொங்கல் நேரத்தில் வெளிவந்த படம். இது பொங்கலை எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அப்படின்றத மையப்படுத்தி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல கடவுள் சந்திப்போம். நன்றி.